வாஸ் வெரி குட் மார்னிங் சார். வந்து பேரல் பார்க்கிங் பண்ணிட்டு இருக்காரு. பேரல் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து ஈஸியாக வந்து பேரல் பார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப கிளீனாக வந்து பேரல் பார்க்கிங் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பேரல் பார்க்கிங்கு தேவையான ஒரு விஷயத்த தான் வந்து இப்போ நாங்கள் கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஏ ஓல்டன் ஆஃப் ஆஃப் போனதுக்கப்புறம் நீ பாட்டிடணும். அதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகும் உள்ளே போகாது. வெரி குட், கட் பண்ணி இப்போ உள்ளே போங்க. இப்போ உள்ளே போகும்போது கரெக்டாக கட்டாகி உள்ளே வருதுங்களா? சூப்பர். இதுதான் பேரல் பார்க்கிங் சார். உங்களுக்கு பேரல் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டார் அப்படின்னாலே சூப்பராக வந்து அவருக்கு வந்து பக்கா வர ஆரம்பிச்சிடும். ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக வந்து பார்க் பண்ணிட முடியும். ஸோ இப்போ நாங்கள் அவருக்கு கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கிறது வந்து பேரல் பார்க்கிங். எஸ், எக்ஸலண்ட்டான மூமெண்ட்டில் பக்காவாக பேரல் பார்க்கிங் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை வந்து ரொம்ப கிளியராக வந்து அவருக்கு கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சார் ரிவேஸ் பார்க்கிங் அண்ட் பேரல் பார்க்கிங் இது ரெண்டுமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ க்ளீன் மூமெண்ட்டு. ஸோ இதை வந்து பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக பண்ண வேண்டியிருக்கும். சூப்பராக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏ பேரல் பார்க்கிங் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி கேட்போம். ஹலோ சார், பேரல் பார்க்கிங் எப்படி சார் பண்ணீங்க? நான் சொல்ல சார், அதாவது லெஃப்ட் ரிவர்ஸு இல்லை ரைட்டு ரிவர்ஸு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. லெஃப்ட்டு ரிவர்ஸு இன்னும் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது பார்க் பண்ணும்போது. இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி பேரலல் பார்க்கிங். அதாவது லெஃப்டில் திருப்பிட்டும் வரணும், ரைட்டில் திருப்பிட்டும் வரணும், ஃப்ரண்ட்லேயும் போகணும். எல்லா விதமான ஆங்கிளுக்குமே இது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு பேரலல் பார்க்கிங். கம்ப்ளீட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டு ட்ரைனிங் பேரலல் பார்க்கிங்கிறது. ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பர் சூப்பராக சார். நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் பயங்கர டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் எல்லா ஸ்கில்லுமே இதில் வந்துருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபோன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு? எக்ஸலண்ட்டான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பேரல் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணணுங்கிறத வந்து ரொம்ப க்ளீனாக ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் ரிவேர்ஸ் பார்க்கிங் எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டோம். அழகாக பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ பேரல் பார்க்கிங்கும் பக்காவாக பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஒன்றும் நல்ல கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சூப்பர். அவ்வளோதான். ஆல்ரெடி வேலூர் வரைக்கும் தனியாக போயிட்டு வரது பெரிய லெவல் கான்ஃபிடன்ஸ் ஆகும். கான்ஃபிடன்ஸு அதுலலாம் இல்லாத ஒரு ஸ்கில் வந்து இப்போ டெவலப் ஆகிருக்கு இந்த ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே. அதுதான் மெயின். ஏன்னா அதில் வந்து ஹைவேஸில் ஓட்டுறது சொல்லி கொடுத்துட்டீங்க, ஓட்டிட்டோம். பட் எங்கேயான இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா சின்ன இடத்துக்குள்ளே ரிவர்ஸ் பண்ணி பேரலல் பார்க் பண்ணணும். எவ்வளோ தூரத்தில் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணணும், எப்போ வந்து லெஃப்டில் திருப்பணும், எப்போ ரைட்டில் திருப்பணும் ரிவர்ஸ்லன்றது இது ஒரு தனிய ஸ்கில். இது எல்லாத்தையும் விட டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் இந்த ஃபோனில் வச்சு கற்றுன்றது நல்லா புரியுது கிளியராக. சூப்பர், தேங்க்யூ. எக்ஸலண்ட். மணி காமிங்க வியூவர்ஸ்க்கு. போயிட்டு திருப்பிட்டு வாங்க சார். வெளியே போகும்போதும் பார்த்துக்கணும், சைடில் என்ன வராங்களான்னு பார்த்துக்கணும். முன்னாடி இருக்கிற கோனை வந்து கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணி பார்த்துட்டு போகணும். இது இந்த விஷயமும் ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் நீங்கள் கவராக கவர் பண்ணி கரெக்டாக ஓடிட்டுருக்கீங்க. சைடில் பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லாக வண்டி வருது பார்த்துக்கணும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து பேரல் பார்க்கிங்கை வந்து நம்ம ட்ரெயினர் வந்து பக்காவாக கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ அதையுமே வந்து ரொம்ப க்ளீனாக வந்து சார் பேரல் பார்க்கிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி வந்து பேரல் பார்க்கிங் எப்படி சார் இருக்குது? பக்கா வர ஆரம்பிச்சிச்சிங்களா பேரல் பார்க்கிங்? சூப்பர் சார். அவ்வளோதான், அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ண வேண்டியதான். அப்படியே வெயிட் பண்ணிவிடுங்க, அவர் போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கட் பண்ணி வெளியே போயிடுங்க. ஸோ ஆஃப் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிற்கணும் சார். நின்றுட்டு நீங்கள் மாற்றி கட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிடும். நீங்கள் ரொம்ப பின்னாடி போகாமல் ஆஃப் வந்தால் நின்றுட்டு அப்படியே உள்டாக திருப்புங்க. உள்டாக திருப்பினா ஸ்ட்ரைட் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப ரெண்டு டேக் தான். ஏன்னா பேரல் பார்க்கிங் ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அந்த கரெக்டான பொசிஷனில் எங்கே நிற்கணுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஈஸியாக வருது இல்லைங்களா உங்களுக்கு? சூப்பர். அப்படியே கட் பண்ணி வெளியே போயிடுங்க. போயிட்டு திருப்பின்னு வந்துடுங்க. இருங்க, அவர் உள்ளே போயிடுவார், அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிங்க. சிம்பிளாக தூக்கி உள்ள பார்க்கிங்கில் போடுங்க சார், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தூக்கின் போய் உள்ள பார்க்கிங்கில் போடலாம். நீங்கள் அப்படியே ஆஃப் உள்ளே போயிடணும். மெதுவாக போங்க. லட்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆஃப் ஆஃப் உள்ளே போயிட்டு கரெக்டாக ஆஃப் ஆஃப் வெயிட் பண்ணுங்கள் சார். அவ்வளோதான், ஹோல்டன். இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. இதுதான் உங்களுக்கு பொசிஷனு. இதுக்கப்புறம் நீங்கள் உல்ட்டாவாக கட் பண்ணணும். கட் பண்ணும்போது அது அப்படியே கட் ஆகி உள்ளே வரும், வண்டி ஸ்ட்ரைட் ஆகிடும். சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேரல் பார்க்கிங்கோட பெரிய ஒரு முக்கியத்துவமே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் அவர்.
இப்போ இந்த இடத்துல வந்து அலைன்மெண்ட்டை ஸ்ட்ரைட் பண்ண ஒன்றா ஆகும்னா கரெக்டாக வந்து சிஸ்டமேட்டிக் கட் ஆகி வரும். பேரல் பார்க்கிங்கோட ஷார்ப் கட்டுக்கு அவர் வந்துடுவார். எஸ் அவ்வளோதான் சார், எக்ஸலண்ட்டாக வந்துச்சு பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே பக்காவாக வர ஆரம்பிச்சிடும். அப்படியே மேக்ஸிமம் அப்படியே மெதுவாக இல்லை பின்னாடி போயிட்டு ஸ்லோவாக அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் போய்க்கலாம் மெதுவாக. ஆ, வீலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், ஏன்னா அது முக்கியம். இன்னும் கொஞ்சம் போயிடுங்க. வெரி குட் சார். இப்போ இந்த இடத்துல ஓல்டன் இப்போ கட் பண்ணி அப்படியே வெளியில் எடுக்கலாம் வண்டி நீங்கள், ஏன்னா அப்போ எடுக்கும்போது இந்த இடத்துல இடிக்கக்கூடாது, அதான் முக்கியம். இந்த இடத்துல இடிக்கக்கூடாது, வெளியே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ பாருங்கள் வசதியாகுது. இந்த இடத்துல வந்து நீங்கள் அழகாக கட் பண்ணி வெளியே போயிடலாம். அவ்வளோதான், சூப்பர் சிம்பிள் டேக்கிங், ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? அவ்வளோதான், கட் பண்ணி போயிடுங்க. எக்ஸலண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவ்வளோதான், சூப்பராக கட் ஆகிடும், ஏன்னா நீங்கள் அழகாக கட் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சார் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து பேரல் பார்க்கிங் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கும் வந்து கண்ட்ரோல் வந்து பக்காக வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பும் வந்து ரொம்ப கிளியராக வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ட்ரெயினரை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சாருக்கு வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு அவர். ஸோ அந்த சைடு வந்து நான் அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு ட்ரெயினரும் செப்பரேட்டாக தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு ஒரியும் பண்ண வேண்டாம். நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் ட்ரெயினர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஈஸியாக வந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க. கற்றுக்குன்னு அழகாக வந்து நீங்கள் பார்க் பண்ணவும் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ சாருக்கு வந்து அவர் வந்து ப்ராப்பராக அங்கே அவர் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு வந்து நம்மளோட ட்ரைனிங் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ ஈஸியான ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பேரல் பார்க்கிங் பண்ண போகிறாரு. பேரல் பார்க்கிங் எப்படி பண்ணுங்கிறத நான் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். பேரல் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஆஃப் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் டேர்ன் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாராங்கிறதையும் பார்த்துருவோம். ஆ ஓகே, கரெக்டான நேரத்தில் வந்துட்டார். இப்போ வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே உல்ட்டாவாக மாற்றணும். அப்படியே உல்ட்டாவாக மாற்றி வரும்போது கரெக்டாக உங்களுக்கு கட் ஆகி ஸ்ட்ரைட் ஆகுது பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு சிங்கிள் டேக்கில் வந்து பேரல் பார்க்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இப்போ உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்ததுக்கப்புறம் அலைன்மெண்ட்டை மாற்றணும். அலைன்மெண்ட்டை மாற்றிட்டு ஃப்ரண்ட்டில் போனாலே வண்டி ஸ்ட்ரைட் ஆகிடும். ஃபுல் ரைட் திருப்பிட்டு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆனாலே வண்டி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட் ஆக ஆரம்பிச்சிடும். அலைன்மெண்ட்டு கரெக்டாக கட் ஆகிடும் உங்களுக்கு. இதுதான் சார் மெயின். உங்களுக்கு பேரல் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வந்து நீங்கள் கிளியராக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கட் ஆகிடும். அப்படியே ஃபுல் லெஃப்ட்டு திருப்பிட்டு மூவ் ஆனீங்கன்னா வண்டி ஸ்ட்ரைட் ஆகும். லெஃப்ட்டு திருப்புங்க, ஃபுல்லாக திருப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வரங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ரைட் திருப்பணும் நீங்கள். ஆ இப்போ ரைட் திருப்பிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிக்கும். ரைட் திருப்புங்க. அவ்வளோதான் சார், எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போது. ஸோ இந்த பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டார். பேரல் பார்க்கிங் ரொம்ப சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டான பொசிஷனில் நின்னார். ஓகே சார், ஓல்டன் அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கீங்க. எப்படி சார் இருக்குது? மல்டிபிள் ஸ்கில்ஸ் அதாவது கார் ஓட்டுறதுக்கு தேவையான முக்கியவாசி ஸ்கில்ஸ் வந்து இந்த பேரல் பார்க்கிங்லேயே கிடச்சிருக்கு. ஏன்னா பேலன்சிங் வந்து ஆக்சுவலாக இதை கிளச்சு கண்ட்ரோலும் நம்மளுக்கு நல்லா வந்தது. பேரலல் பார்க்கிங் வந்து கரெக்டாக எப்படி பண்ணணும், கிளியரன்ஸு எவ்வளோ தூரம் வந்து திருப்பணுன்றத காட்டிலும் கிளச்சு கண்ட்ரோல் வந்து பக்காவாக இதில் வந்துருச்சு இந்த ட்ரைனிங்கில். சூப்பர், அதுதான் முக்கியம். முதல் ரெண்டு தடவை ஸ்லோவாக வரும்போது வண்டி நின்றுச்சு. ஸோ வந்து இது நேரோ ரோட்ஸில் ஓட்டும்போது நம்மளுக்கு கிளச்சு கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ட்ரைனிங்குமே இதில் வந்து கிடச்சிடுது. அதே மாதிரி மிரர் எப்படி பார்க்குறது, மிரரில் பார்த்து நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுறது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எப்படி போகலாம் அப்படின்றது, அந்த ட்ரைனிங் கிடச்சிடுது. அதாவது முக்கியமான அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த பேரலல் பார்க்கிங்கில் வந்துருக்கு. அதே இந்த கோன் வச்சு சொல்லி தரதுனால அது கிளியராக நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. தேங்க்யூ. சூப்பர் சார், எக்ஸலண்ட்.